ஒரு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம அழகர் கோயிலோட ஸ்தல வரலாறை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். அழகர் மலை என்பது மதுரைக்கு வடக்கே 21 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்குது. இதில் வந்து அழகர் என்ற பெயர் கொண்ட திருமால் கோயில் கொண்டிருப்பதனால இது வந்து அழகர் மலைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. மேலே வந்து மேல் பகுதியில் வந்து பழம்திருச்சோலை இருக்குது. இது வந்து ரொம்ப பச்சை பசையில் வந்து தென்புற அடிவாரத்தில் தான் வந்து அழகர் கோயில் இருக்குது. இந்த மலையில் வந்து பல வகை மரங்களும் செடிகளும் கொடிகளும் ரொம்ப நெருக்கமாக வந்து வளர்ந்து ரொம்ப பச்சை பசையிலாக வந்து கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியான காட்சியை தந்து இந்த கோயில் வந்து இருக்குது. இது இயற்கையாகவே வந்து பல சோலைகள் அமைந்திருப்பதனால இது வந்து சோலை மலை, பழம்திருச்சோலை, வனகிரி இந்த மாதிரி பேர்லெல்லாம் வந்து அழைப்பாங்க. இந்த சோலைகளில் வந்து பூக்கள், காய்கள், கனிகள் நிறையவே வந்து கண்ணுக்கும் மனசுக்கும் வந்து அவ்வளவு வந்து இன்பமாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த கோயிலில் வந்து உரைகின்ற இறைவன் அழகர்னு சொல்லிட்டு போற்றவும் படுகிறார். இவரே வந்து சுந்தரராஜன் பெருமாள்னு சொல்லிட்டு வந்து அழைக்கவும் படுகிறார். திருமாலுக்கும் அவருடைய அவதாரமாகிய ராமபிரான் முதலானவர்களுக்கு வந்து அழகர் என்னும் பழைய தமிழ் நூல்களே வந்து சொல்லியிருக்காங்க. அழகர் என்பதற்கு அழகுடையவர், அழகானவர்னு சொல்லிட்டு பொருள். மதுரை நகரத்தில் வந்து ஒரு பழைய திருமால் திருத்தலத்தில் வந்து இருந்தொழி உள்ள மூர்த்திக்கும் கூடலரகன்னு சொல்லிட்டு வந்து பேரும் வந்து வச்சுருக்காங்க. இன்னும் சில திருத்தலங்கள்லாம் வந்து எம்பெருமானுக்கு அழகர் என்றும் சுந்தரராஜர் என்றும் நிறைய நாமங்கள் வந்து இருக்குது. 108 திவ்ய தேசங்களில் வந்து அன்பில் என்ற திருத்தலத்துக்கு எம்பெருமான் சுந்தரராஜன் என்றும், திருநாகை அதாவது வந்து நாகப்பட்டினம் திருத்தலத்துக்கு வந்து எம்பெருமான் சுந்தரராஜன் சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. மதுரையில் வந்து கூடலரகர் அதாவது வந்து இந்த தலத்துக்கு வந்து எம்பெருமான் சுந்தரராஜன் என்றும் வந்து அழைக்கவும் படுகிறார். இந்த கள்ளழகர் திருத்தலம் ரொம்பவே பழமை வாய்ந்தது. இது வந்து எப்போதும் வந்து தோன்றியதுன்னு சொல்லிட்டு சொல்லவும் முடியாது, ரொம்ப பழமை வாய்ந்தது. ஆனால் மிகவும் வந்து பழமைன்னு சொல்லிட்டு வடமொழி புராணங்கள்லாம் வந்து சொல்லி பெருமையாக வந்து பேசியிருக்காங்க. இங்கே வந்து மூர்த்தி தலம், தீர்த்தம் இதை பற்றிலாம் வந்து வாராக புராணம், பிரம்மாண்டமான புராணம், வாமன புராணம் நிறைய இதெல்லாம் வந்து சிறப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒன்றொன்று நம்ம பார்க்கும்போது விருஷபத்திரி மாத்மியம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தல புராணத்தில் வந்து ரொம்ப இதற்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி நூலாக வந்து தமிழில் வந்து இந்த தலத்தை பற்றி புராண பெருமையெல்லாம் வந்து அறிந்தும் கொள்ளலாம். இந்த கள்ளழகர் திருக்கோயிலில் வந்து நூப்புரகங்கை தீர்த்தம்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த நீரில் வந்து இந்த நீரில் வர தண்ணீர் வந்து சொர்க்கத்திலிருந்து கோயிலின் மலை உச்சிக்கு வருவதாக வந்து சொல்கிறாங்க. இந்த குளத்தில் வந்து குளிப்பதன் மூலம் மனிதர்களின் ஆசையை வந்து நிறைவேற்றுவதாக வந்து சொல்லவும் படுகிறது. அதனால் வந்து இந்த குளத்துக்கு இஷ்ட சித்தின்னு சொல்லிட்டு பேரும் இருக்கு. மேலும் வந்து சரவணம், பவதரணி இந்த மாதிரி வந்து இஸ்ர சித்தி இந்த மாதிரி 3 நீரூற்றுகள் வந்து இந்த புனித நீரில் வந்து கலப்பதனால் வந்து நம்ம நினைத்த காரியம் நிறைவேறும்னு கூட வந்து சொல்லுவாங்க. இந்த நீரில் வந்து உயர்தர தாதுக்கள் வந்து இருக்குது. இரும்புவும் செம்பு இந்த கனிமங்கள் வந்து இருக்குது. இந்த நீரானது வந்து நிறைய நோய்கள் வந்து குணப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு வந்து நம்பவும் படுகிறது. இந்த நீரானது ரொம்ப இனிப்பாக இருக்கும். நீங்கள் அழகர் கோயிலில் போங்க, அந்த நீருடன் சுவையை பாருங்கள், அவ்வளவு இனிப்பாக இருக்கும் அந்த தீர்த்தம். இது வந்து இறைவனுக்கு வந்து அதாவது ஹனுமனுக்கு தந்த ராம பக்தர் வந்து ஹனுமான் தீர்த்தம் வந்து இருக்கு. இதன் பேர் தான் வந்து கருட தீர்த்தம்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. கோயிலின் வடபுறத்தில் வந்து உத்திர நாராயணி நீர் இருக்குது. அப்புறம் வந்து சிலைகள் வந்து நீராடுவதற்கு வந்து யூஸும் பண்ணுறாங்க. இந்த அழகர் கோயிலில் வந்து சித்ரா பௌர்ணமி அன்று வந்து கள்ளழகர் வைகை ஆற்றில் வந்து இறங்குவார். இதுக்கு வந்து 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர் வந்து வருவாங்க. சித்திரை திருவிழா ரொம்ப ஃபேமஸ். ஆடி பிரம்மோற்சவம்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து நடக்கும். இந்த அழகர் கோயிலில் நிறைய மண்டபங்கள், சிற்பங்கள் இருக்குது. தேர் மண்டபம் இருக்குது, யானை வாகன மண்டபம் இருக்குது, 16 தூண் மண்டபம் அதாவது ஆண்டாள் மண்டபம், கொண்டப்ப நாயக்கர் மண்டபம், திருக்கல்யாண மண்டபம், கோடை திருநாள் மண்டபம், பொன் வைத்த பெருமாள் மண்டபம் அதாவது சுந்தர பாண்டியனால் வந்து இந்த இது கட்டப்பட்டுச்சு, ஆரியன் மண்டபம், படியேற்ற மண்டபம் அதாவது ரெண்டுமே ஒரே பேர் தான், மகாமண்டபம், வசந்த மண்டபம், மாதவி மண்டபம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கம் 11 மண்டபம் கிட்டத்தட்ட இருக்குது. இந்த மண்டபத்தில் தான் வந்து அந்தந்த திருவிழாலாம் வந்து நடக்கும்.
இந்த அழகர் கோயிலில் வந்து தோசை விற்கும், அழகர் கோயில் தோசைன்னு சொல்லிட்டு அது வந்து சாப்பிட்றது ரொம்பவே ஃபேமஸ். அந்த கோயிலில் வந்து ஃபேமஸாக விற்கிறதே வந்து அந்த அழகர் கோயில் தோசை தான். முக்கியமாக வந்து அந்த கிராமங்கள், பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் வந்து நம்பப்படுகிறது பங்காளி சண்டை, இல்லை நண்பர்கள் கூட வந்து ஏதாச்சும் ஒரு சண்டை, அந்த மாதிரி சண்டை இருந்துச்சுன்னா அந்த தோசை சாப்பிட்டா அதெல்லாம் வந்து தீரும்னு சொல்லிட்டுற மாதிரி வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்து அழகர் கோயில் போனீங்கன்னா அங்கே என்ன எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓப்பனிங் டைம் வந்து காலையில் 6 மணிலேருந்து 12:30 வரைக்கும், மாலை 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். இதுதான் வந்து கோயிலோட டைமிங்ஸ். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.